வணக்கம், வெல்கம் டு வலையப்பட்டி மைக் செட். எங்கள் ஊர் திருவிழா பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2, அரிசி மாத்து திருவிழா எப்படி நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். கங்கா சங்கா சகாவேரி ஸ்ரீரங்கேஷ மனோகரி கல்யாணக்காரி கலுஷாரி நமஸ்தே சுதாஜரி. வணக்கம். வளையவெட்டி மைக்செட் மூலமாக புரட்டாசி மாதம் பெருமாள் சம்பந்தப்பட்ட விசேஷமான ஒரு விழாவை எடுத்து சொல்லலான்னு நினைக்கிறோம். அதில் வித்தியாசமான என்ன ஒரு விசேஷம்னா, இங்கே வந்து அரிசி மாத்து அப்படின்ற ஒரு விழா நடக்கும். இது புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை இந்த விழாவை எடுத்து செய்வாங்க. இது வந்து இப்போ புத்தூர் மலை, இந்த புத்தூர் மலை பாருங்கள், அங்கே வந்து பெருமாள் மலையராமர் அங்கே குடிகொண்டு இருக்கிறார், பக்தர்கள் கருள் பாலிச்சிட்ருக்கிறாரு. அங்கே வந்து எல்லாருமே வந்து அங்கே போய் வந்து இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எல்லாருமே போய் பொங்கல் வைப்பாங்க. ஆண்கள் மட்டும்தான் போய் பொங்கல் வைப்பாங்க, பெண்களுக்கு அனுமதி கிடையாது. சனிக்கிழமை நைட்டில் போய் தங்கி, முத நாள் வெள்ளிக்கிழமையே போய் நைட்டில் தங்கி, சனிக்கிழமை காலையில் பொங்கல் வச்சு பிரசாதத்தை கீழே கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இது ஆண்டாண்டு காலமாக பல்லாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து எல்லா ஊர்களையும், இந்த சுற்றிப்பட்டு இருக்கிற இந்த புத்தூர் மலையை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லேருந்தும் செய்கிற விசேஷமான ஒரு பெருமாளுக்குரிய பிரசாதத்தைகளை கொண்டு போய் படைச்சி வர்றது வழக்கம். ஆனால் இங்கே வந்து வளையபட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்க அரிசி, கருப்பட்டி, மற்ற அது விசேஷ சாமான்கள் எல்லாம் தேவையானதுகளை எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு விரதம் இருக்கணும், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அதில் ஏதோ குறை இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு பாதி மலையிலேருந்தே கதம்ப வண்டு இவங்களை விரட்டி கொண்டு வந்து எங்கள் ஊர் ஆற்று கரையில் விட்டுருச்சு. அப்போ ஒரு அசரீரி சொன்னதாக சொல்கிறாங்க பெரியவங்க, நாங்கள் சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சரியான சுத்தமாக வந்து நீங்கள் வரலை, அதனால் நீங்கள் இந்த அரிசி இதுவுமே வந்து அந்த அரிசியோடையே திரும்பி வந்ததுனால அந்த அரிசி கருப்பட்டி இதுகளை வந்து நீங்கள் கலந்து வர அரிசியாகவே அந்த இனிப்போட நீங்கள் இங்கே பெருமாளுக்கு இந்த கரையில் வச்சு நீங்கள் படைச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு பக்தர்களுக்கும் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டதா சொல்கிறாங்க. அதுபடி தான் பல காலமாக இந்த மாதிரி செஞ்சு பிரசாதத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது அதே மாதிரி இந்த புரட்டாசி கடைசி சனிக்கிழமை ஊர்காரங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து பணத்தை வசூல் பண்ணி, பெருமாள் வந்து பொதுவாக என்னென்னா பிச்சை எடுத்து தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எல்லாருமே காணிக்கை செலுத்தி அந்த காணிக்கை மூலயமா பச்சரிசி, கருப்பட்டி, சுக்கு, மிளகு, தேங்காய் அவ்வளவையும் போட்டு இங்கே வந்து எங்கள் ஊர் மந்தையில் அரிசியை கலந்து, இதுலேயுமே வந்து பெண்கள் யாருமே தலையிடக்கூடாது, அதுக்கானது வேலையும் செய்யக்கூடாது. எல்லாமே ஆண்கள், பசங்க, குழந்தைங்க தான் தேங்காய் உடைச்சி எல்லாமே அதில் கலந்து செய்வாங்க. அதில் சுக்கு நல்லா தட்டி போடுவாங்க, மிளகை வறுத்து நல்லா நுணுக்கி போடுவாங்க, தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட போட்டு கலந்து, சனிக்கிழமை சாயங்காலம் 6-7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க 10-11 மணி ஆகிடும். அதெல்லாம் கலந்து எடுத்து பானைகளில் எடுத்து வைப்பாங்க. எத்தனை பானை வருமோ அத்தனை 30, 40, 50, 100 பானைகள் கூட வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ வசூலாகி பிரசாதங்கள் ரெடி பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணி வீட்டு வீட்டுக்கு பானைகளை கொண்டு வர சொல்லி அந்த பானைகளுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு பத்தியில் ஆரத்தி காமிச்சு எல்லாம் வச்சு அங்கே வந்து பெருமாளுடைய படத்தை வச்சு முன்னாடி எல்லாருமே பெருமாளுக்கு கோஷம் போட்டு, இங்கே எங்களுக்கு பெருமாள் கோயில் பக்கத்திலே இருக்குது, அங்கே நைவேத்தியம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கே ஆற்று கரைக்கு போவாங்க. Vamos, tira allá.
அனந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ நைவேத்தியம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கே ஆற்று கரைக்கு போவாங்க. ஊரே திரண்டு அது பின்னாடி சாரி சாரியாக போவாங்க. எல்லாருமே அங்கே போகும்போது அந்த ஆற்று கரையில் இந்த கரையிலேயே வந்து ஊர் மக்களை பூரா நிறுத்திடுவாங்க. பொதுவாக பெண்கள் யாருமே அந்த ஆற்றை தாண்டி போக மாட்டாங்க. ஆற்று கரையில் பெருமாள் கோயில் இருக்குது, ஒரு தூண் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த வருஷம் வந்து அநேகமாக கட்டி முடிச்சிருவாங்க. தூணில் விளக்கு போட்டு எல்லாம் பண்ணி போன ஆண்கள் மட்டும் அந்த பானையில் இருக்கிற அரிசி அத்தனையும் கொண்டு போய் ஒன்று ஒன்றா வச்சு அதுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு ஒரு பானையாக இங்கே வந்து ஆற்றுக்கு இந்த கரையில் எல்லாத்தையும் வரிசையாக மக்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பானையாக கொண்டு வந்து கொட்டி இரண்டு வரிசைகளாக வச்சு எல்லாத்துக்கும் பிரசாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உங்கள் வீட்டு எண்ணிக்கைப்படி சேர்த்து எனக்கு உனக்கு என் பிள்ளைங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு என் பேரம்பேத்திகளுக்கு வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமாகவும் அவ்வளவு அழகாகவும் இருக்கும். பக்கத்து ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க. இது எந்த ஊர்லேயும் நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி. இது இந்த ஊரில் மட்டும்தான் அரிசி மத்துன்னு செய்வாங்க. அதேமாரி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஊரில் வந்து சேர ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடும். காக்க வந்தவன் நீதான் திருமாலே, கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. ஜென்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே, ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே, அமுதம் ஆகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. முடிச்சுட்டு ஊரில் வந்து சேர ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும். வந்து இங்கே வந்து மந்தையில் அந்த அரிசியெல்லாம் கலக்குனாங்க இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் பஜனை நடத்துவாங்க. பஜனை நடத்தி முடித்து பொறி பொட்டுக்களை எல்லாருக்கும் மக்களுக்கு வழங்கி முடித்து தான் அதை நிறைவு பெறுவாங்க. இதுக்கு முன்னாடி வார வாரம் சனிக்கிழமை இந்த இடத்துல பஜனை நடத்துறது வழக்கம். கடைசி பஜனை வந்து இந்த அரிசி மாற்றி எல்லாம் முடிச்சுட்டு வந்து பஜனை முடித்து எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்து பெருமாளுடைய அருள் பெறணும்னு சொல்லி இந்த அரிசி மாற்றி நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துவாங்க. மக்கள் எல்லாம் பூரிச்சு போய் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ஆண்டு எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிஞ்சு சகல செல்வாக்கியத்தோடு இருக்குது. பெருமாள் நல்லா அள்ளி வாரி வழங்குவார். ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். நீங்களும் இதை வணங்கி வாங்க, உங்களுக்கும் பெருமாளுடைய அருள் கிடைக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். a
ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே.